I know what you're thinking. கவலைப்படாதீர்கள், என்னிடம் மருத்துவ காப்பீடு உள்ளது. தொழில்நுட்பத்திற்கு பெயர் போன சான் பிரான்சிஸ்கோவில் இதுபோன்ற ஓட்டுநர் இல்லாத தானியங்கி கார்களை பார்ப்பது சாதாரணமான ஒன்று. ஆனால் தானியங்கி கார்களை இயக்க சான் பிரான்சிஸ்கோ நகரம் தயாராக உள்ளதா என்ற விவாதங்கள் அங்கு எழுந்து கொண்டுதான் உள்ளன. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் தொழில்நுட்பம் கார்களில் சரியாக செயல்படவில்லை. தொழில்நுட்பத்தில் குழப்பம் ஏற்படும் போது போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையிலேயே திடீரென அவை நின்று விடுகின்றன. மற்ற ஓட்டுநர்களுக்கு இது சிரமத்தை ஏற்படுத்துகிறது. அவசர ஊர்திகளும் பாதிக்கப்படும். தீயணைப்பு வாகனத்தின் மீது மோதியுள்ள இந்த கார் போல பல சிக்கல்கள் ஏற்படும். 24 மணி நேரமும் பயணிகளுக்காக தானியங்கி கார்கள் இயங்க வேண்டும் அல்லது குறிப்பிட்ட நேர வரையறைக்குள் சோதனை முயற்சியாக இயங்க வேண்டும் என மாறுபட்ட கருத்து குடியிருப்பு வாசிகளிடையே காணப்படுகிறது. நிறுவனங்களை பொறுத்தவரை தங்கள் கார்கள் குறைவான விபத்துக்களையே ஏற்படுத்துகின்றன என்கின்றனர். கலிபோர்னியா பொது பயன்பாடுகள் ஆணையம் தானியங்கி கார்கள் குறித்து பல மணி நேரம் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டது. தானியங்கி கார்கள் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. எதிர்பாராத விதமாக பாதையில் நின்று விடுகின்றன. உண்மையில் பலமுறை சட்டத்தை மீறியுள்ளன. ஆனால் சிலர் இந்த முடிவை வரவேற்கின்றனர். ஷாரோன் கியாவினோசோவின் நிறுவனம் வேமோவுடன் இணைந்து பணியாற்றி வருகிறது. தான் ஒரு பார்வையற்றவர் என்பதால் தானியங்கி கார்களால் பாகுபாட்டிற்கு இடமில்லை என்று அவர் கூறுகிறார். ஆலோசகர் மேரியோ ஹெர்கர் இந்த தொழில்நுட்பத்தின் தீவிர ஆதரவாளர். ஆனால் இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்பதையும் ஒப்புக்கொள்கிறார். மக்கள் கூறும் செய்திகளை நான் கேட்டிருக்கிறேன். தானியங்கி கார்களில் பயணிப்பவர்கள் தாக்கப்படும் வீடியோக்களை பார்த்துள்ளேன். காலியான பெட்டிகளை சென்சார்கள் மீது வீசுவது மற்றும் பீட்சா பெட்டிகளை கண்ணாடிகள் மீது வீசுவது என யாரோ செய்யும் செயலால் கார் பாதையில் நின்றுவிடும். எனவே அது போன்ற தருணங்களில் உள்ளே அமர்ந்திருக்கும் நபர் காரை இயக்கி அந்த பகுதியை கடந்து பாதுகாப்பான பகுதிக்கு செல்லும் வகையில் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த வேண்டும். பாதையில் நின்று இடையூறு ஏற்படுத்தக்கூடாது. ஓட்டுநர் இல்லா கார்களை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்களா என்பது எதிர்காலத்தில் தான் தெரிய வரும். ஆனால் கலிபோர்னிய அதிகாரிகள் சென் பிரான்சிஸ்கோவில் வசிப்பவர்களுக்காக இந்த பாதையை தேர்ந்தெடுத்துள்ளனர். மேலும் இந்த முடிவின் தாக்கத்தை மக்கள்தான் எதிர்கொள்ள உள்ளனர்.